வணக்கம், நான் பிரசாத் ராமர். நல்ல பிள்ளை நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை படத்தோட இயக்குனர். பூர்வா ப்ரொடக்ஷன்ஸ் பிரதீப் குமார் தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இந்த படத்தை பற்றி நீங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரதீப் குமார். ஸோ என்னை வந்து ஒரு சிங்கராக கம்போஸராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ரொம்ப அவசியமான ஒரு சப்ஜெக்டாக நான் இதை ஃபீல் பண்ணதுனால தான் இந்த படத்தை நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்டு இதனுடைய சப்போர்ட் வந்து உங்கள்கிட்டருந்து எங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய சப்போர்ட் வேணும். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. அண்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செந்தூர் பாண்டியன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளைங்கிற படத்தில் நான் ரவின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பண்ணியிருக்கோம். எங்கள் சார் நிறையா ட்ரைனிங் கொடுத்து நல்லபடியாக படம் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறோம். இங்கே வந்து எங்களுக்கு இந்த சப்போர்ட் கொடுக்குற எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி படத்துக்கு எல்லோரும் தியேட்டருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் பிரீத்திகாரன். இந்த படத்தில் அரசின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபன்னாக நடித்த படம் இது. ஸோ பார்த்த நீங்களும் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க, கண்டிப்பாக மார்ச் 8 இந்த படம் வந்து பாருங்கள். ஏன்னா தியேட்டர் தான் வசதி. ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சுரேஷ் மதியழகன். நான் இந்த படத்தில் காந்தின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் நான் ஆடிஷன் மூலமாக தான் செலக்ட் ஆனேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணாங்க, செகண்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணாங்க, தேர்ட் ரிஹர்சல்ஸ் அப்போ தான் கன்ஃபார்மே பண்ணாங்க. ஸோ ஒரு 6 மந்த்ஸ் தொடர்ந்து ஆக்டிங் ரிஹர்சல்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கு. தேங்க்யூ விக்கி மாஸ்டர் தான் எங்களுக்கு ரிஹர்சல்ஸ் கொடுத்தது. அண்ட் எங்களோட அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் நவீன் அண்ணா, அப்புறம் ப்ரொடக்ஷன் அண்ணன் பாஸ்கர் அண்ணன், இவங்க எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. பயங்கர ஃப்ரீடமாக எங்களை நடிக்க விட்டாங்க. ஸோ எந்த ஒரு டவுட் கேட்டாலும் தைரியமாக வந்து எங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க. ஸோ அந்த போனஸ் தேங்க்யூ டைரக்டர் சார். அண்டு எல்லாத்துக்குமே இந்த படத்தில் நடித்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ப்ரெஸ், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோடய முதல் படம். மறக்காமல் தியேட்டருக்கு வந்து பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேரக்டர் அப்படி தான், பயங்கரமாக தியேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ. இல்லை, 2K கிட்ஸ் பசங்களை பற்றின கதைனாலும் இந்த கதையை எல்லாருமே பார்க்கணும், எல்லா வயதினரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எக்ஸப்ட் ஃபார் த கிட்ஸ், லைக் இது 18 கீழே பார்க்க வேண்டிய தேவை இல்லை. பட் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டோம். பெற்றோர்களும் இந்த படம் பார்க்கணும், அவங்களுக்கும் இது என்ன என்ன நடக்குதுன்றது புரியணுன்றதுனால எல்லாருக்கும் காமனாக ரெசனேட்டாக ஒரு பேர் நாங்கள் தேடணும். ஸோ அந்த வகையில் அமைஞ்சது தான் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை. இல்லை, இனிமேல் ப்ரெஸ் தான் சப்போர்ட் பண்ணும் எங்களை. இல்லை, அது நாங்கள் முடிந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து இன்னும் நாங்கள் அதை அதிகப்படுத்துவோம்னு நம்புகிறேன். பிரதீப் எனக்கு நண்பர். பிரதீப் வந்து நாங்கள் இந்த படம் பண்ணுறது இது இப்போ தான். எனக்கு 2012 பிரதீபை ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள் நிறையா பேசுவோம், நிறையா கதைகள் பற்றி பேசுவோம். அந்த மாதிரி இதுதான், எதுவும் ப்ராப்பராக பிளான் பண்ணி இல்லை நீங்கள் கதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் டைம் கேட்டு நான் வந்து நரேட் பண்ணி அப்படிலாம் இது நடக்கலை. இது ஒரு ஆர்கானிக்காக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து ஒன்று ஜாலியாக ஒன்று பண்ணுவோன்ற எடுத்த முடிவு தான் இது. இல்லை, எல்லாருமே மதுரை இல்லை. இவங்க விழுப்புரம், பிரீத்தி விழுப்புரம், இவர் ராஜபாளையம், அவர் மதுரை, பிரதீப் திருச்சி, நான் மதுரை. போவாங்க.
இல்லை இது எல்லா சிறுநகரங்களிலையும் இருக்கிறவங்களும் அனுபவிக்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இது மதுரை என் சொந்த ஊர், நான் பழகின மக்கள்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் நெருக்கமாக இந்த மக்களை தெரியுன்றதுனால இந்த கதைக்களை நான் அங்கே வச்சு போனேன் ரூட்ஸாக இருக்கிறதுனால. மற்றபடி சிறுநகரங்களில் இருக்கிற இந்த வயதுடைய எல்லாருக்கும் இந்த ஒரு இந்த ஒரு இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ எப்படி இங்கே வந்து இதற்கான இதை பற்றின பேச்சு இல்லாமல் இருக்குதுன்றது ஒன்று இருக்குது. பொது இடங்களில் எப்படி இவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, பொது இடங்களில் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறப்ப சமூகம் எப்படி அவங்கள பார்க்குது, அவங்க எப்படி சமூகத்தை பார்க்குறாங்க, அது சிறுநகரங்களில் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பேசணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்தது தான். நான் தான் ஃபஸ்ட்டோடைய ஐ மீன் படத்தோடைய ஃபஸ்ட் ஃபேன். ஸோ அதனால் தான் நான் இந்த படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். மியூசிக் பண்ணது காரணம் பிடிச்சதுனால தான். ஆமாம் ஆமாம். இல்லை எனக்கு படத்தோட சப்ஜெக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் படத்தை எனக்கு அவர் எழுதியிருந்ததை படிக்கும்போதே வந்து இது ரொம்ப ஒரு ஃபன்னின்னு சொல்கிறத விட ஒரு ஃபன் ரைட் அப்படி தான் எனக்கு இருந்துச்சு இந்த படம். நமக்கு வந்து ஜோக்ஸ் அவங்க ஜோக்ஸாக இல்லாமல் அந்த அவங்க இருக்கிற சிச்சுவேஷனே நம்மளை ரொம்ப சிரிக்க வைக்கிற ஒரு ஜோன் இருந்தது. ஸோ ரொம்ப ஸோ அண்ட் என்டர்டெய்னிங்காக மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் நிறைய லேயர்ஸ் இருந்தது. ஸோ ஜென்ரலாகவே எனக்கு அவருடைய ரைட்டிங்குடைய பெரிய ஃபேன் நான். பிரசாதோட நிறைய ஸ்கிரிப்ட்ஸை நான் படிச்சிருக்கேன். பட் இந்த படம் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. அவருடைய பேட்டர்ன்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு என்ன மேபி அட்ராக்ட் பண்ணிருக்கேன். அது கெட்டது நல்லதுன்ற மாதிரிலாம் நாங்க பார்க்கல. அது அப்படி பார்வையா தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம அருகில இருக்கிறவங்கள ரொம்ப பார்க்க மாட்டேங்கிறோன்ற ஒரு பார்வை. அது வீட்டிலேயே கூட இருக்கிறாங்க, அவங்கள நம்ம சரியாக பார்க்கறது இல்லை. அது தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லலை, ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம போகிறதில்ல. ஸோ எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்ற ஒரு பாயிண்டில் அதை பார்க்கறது தான். இந்த பொண்ணுக்கு மதுரையிலேருந்து கேம்பஸ் விட்டு பூம்புகாரில் நடந்துருக்கு சார். அது வந்து அந்த பொண்ணு தாங்க வந்துச்சுன்னு நான் உறுதியாகவும் சொல்லலை. ஒரு யாரை வேணாலும் கூப்பிட்டு போயிருக்கலாம். அது பார்க்குறவங்க மனசில் தான் கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க மாடலிங்கா இந்த கேரக்டருக்குள்ள வந்தா இந்த பசங்க என்ன இந்த பொண்ணோட பண்ணுதுன்ற கேள்வி தானே வரும். நம்ம இந்த கேரக்டருக்கு என்ன தேவைன்றது தான் பார்த்தோம். சோ இந்த நேர்ல பாக்குறப்போ ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காங்கல்ல படத்துல வந்து கொஞ்சம் கம்மியா காமிச்சிருந்தீங்க. கம்மியானு காட்டல, எது தேவையோ அதை காட்டியிருந்தோம். படத்துக்கு எது தேவையோ அதை காட்டியிருந்தோம். காஸ்டியூம் வந்து கிண்டல் அடிக்கணுங்கிறதுக்காகவே அப்படி ஒரு கலர்ல அவங்களுக்கு காஸ்டியூம் அந்த முஸ்லீம் பொண்ணுங்க கிண்டல் அடிக்கும்ல. இல்லை இது நண்பர்களுக்குள்ள கிண்டல்ன்றது சகஜம் தானே. நான் என்ன ட்ரெஸ் போட்டு போயிருந்தாலும் என்னடா ஓவரா ஃபீல் பண்ணுறேன்னு யாராவது கேட்பான் என் ஃப்ரெண்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதானே தவிர எல்லாமே ஒரு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற இது கிடையாது. நண்பர்களுக்குள்ள என்ன மொழி இருக்கும், எப்படி கிண்டல் பண்ணிக்கிடுவாங்க, அதை தான் நாங்கள் இங்கே பிரதிபலிச்சிருக்கோம். இல்ல நர்வஸ் எனக்கு அந்த மாதிரி நர்வஸ் எல்லாம் இல்ல. எடுக்கிறப்பே நர்வஸ் இல்ல. அதுக்கப்புறம் வியாபாரம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நர்வஸ் பட்டு என்ன ஆக போகுது, எப்படினாலும் இதை ரிலீஸ் பண்ணதான் போறோம். நர்வஸ் எல்லாம் எங்களுக்கு இல்ல. ஏன்னா ஒரு விஷயத்துல நான் எங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக இதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்கன்ற. ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்குறேன். நான் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள், இப்போ பாலாஜி சக்தி வயல் சாரோட காதல் படமாக இருக்கட்டும், இல்லை சென்னை 28 இருக்கட்டும், இது எல்லாமே புதுமுகங்களை வச்சு வெற்றி பெற செய்த படங்கள் தான். ஸோ அந்த நம்பிக்கை முன்னோடிகள் இருக்கிறாங்க எனக்கு. நான் ஒன்றும் புதுசாக பண்ணல, எனக்கு பெரிய நிறைய முன்னோடிகள் இருக்கிறாங்க இங்கே. ஸோ அவங்க பாதையை தேர்ந்தெடுத்து போகிறப்ப எனக்கு இதில் நர்வஸ்னஸ்லாம் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும், போற பிளான்ல இருக்கிறோம். யா
அதாவது இந்த மாதிரி படம் அந்த காண்டங்கன்னு வார்த்தை கேட்டா நம்மளே தப்பு பண்ணுவோம். ஆனா அந்த வார்த்தையை படத்துல பாக்குறப்ப நம்ம காண்டாயிடுவோம், ஃபீலே வரல, ஜாலியாவே பார்த்தோம். அது எப்படி அந்த டயலாக் எல்லாம் அந்த குறுக்கி எடுத்து போட்டிருந்தீங்க? இல்லை, எங்களுக்கு வந்து யாரையும் ஒரு தவறான ஒரு ஷேடில் காட்டணுன்ற எண்ணம் இல்லை. காண்டம் வாங்குறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் தானே, அதை பற்றின டேபு இங்கே இருக்கு. ஆமாம், அது உண்மையிலே அவன் நல்ல விஷயம் பண்ணுறான். தெரியாத பொண்ணை பார்க்க போகிறதா இருந்தாலும் அவனோட நோக்கம் என்னவாக இருந்தாலும் பாதுகாப்போட போகிறான்ல. ஸோ ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவு இந்த படம் கேரளாலையும் ஓடணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால வெற்றி தோல்வின்றது இல்லை. இன்ஃபேக்ட் மஞ்சுமல் பாய்ஸ் எங்களுக்கு பண்ண மிகப்பெரிய இது வந்து தியேட்டருக்கு மக்களை வரவழைச்சிருக்கிறாங்க. அந்த பழக்கம் கொஞ்ச நாளாக கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு தியேட்டருக்கு மக்கள் நிறையா வர்றாங்கன்றப்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் ஜாலியாக ஒரு கேள்வி, நீங்கள் மதுரைக்காரன்னு சொன்னீங்க, அதில் மாயரத்து பொண்ணை உயர்வாக சொல்லிட்டு மதுரை பொண்ணை கொஞ்சம் காலி பண்ண மாதிரி தெரிஞ்சது. மதுரை பொண்ணை ஊரில் துரத்த மாட்டாங்களா? தியேட்டருக்கு போகுதுல அவரை தள்ளிட்டு. அவன் தேட்டருக்குள்ளே போனதை கூட நான் காட்டல சார், அவன் தேட்டர் வாசலில் நிற்கிறாங்க. இது இதுதான் இந்த இது ஒன்று நம்ம காட்டணுன்னே அது என்னென்னலாம் நம்மளுக்கு ஞாபகம் வருதுன்றதுல. ஸோ இது அதான் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவங்க இந்த அம்மா வந்து அந்த பூம்புகார்லேருந்து அந்த பொண்ணு வந்து இந்த பூம்புகார்லேருந்து வர்றப்ப இந்த வண்டி டீசல் மெரைன் இன்ஜினியரிங் அவனை பற்றி விசாரிக்கலாம் பார்த்தா அங்கே இவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபாச்சுவேஷன் ஏற்படுற மாதிரி வச்சு அப்படி தூக்கிருக்கீங்க. அவனை விசாரிக்கிறது, அவன் தம்பிகிட்ட விசாரிக்கிறது, அப்புறம் டீசல் எடுத்துட்டு பொறுப்பாக இருக்கிற மாதிரியும் ஒரு பொறுப்பில்லாத இருக்கிற மாதிரியும் காமிச்சிங்க. ஆமாம், அந்த இடத்துல இவங்க ஏதோ விழுந்த மாதிரி தெரிஞ்சுது. விழுந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா அது விழுந்த மாதிரி தான், அது அவங்கள தான் கேட்கணும். அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார், அவங்க விழலாம் இல்ல, அவங்களுக்கு ரொம்ப லைக் வெரி இன்ட்ரிகிங் கேரக்டர், கியூரியோசிட்டி ஜாஸ்தி. அவங்க வெளியே நிறைய வந்தது கிடையாது அந்த பொண்ணு. ஸோ அதனால கிடைக்கிற வாய்ப்பு பேசணும் அப்படின்னு யோசிக்கிற ஒரு சின்ன கியூரியோசிட்டி வந்து அது வருது. அந்த இடத்துல விழுந்த மாதிரிலாம் தெரியல. நீங்க மாயவரன்றதுனால மாயவர் பொண்ணு அப்படிதான் சார் ஏக் பண்ணும். அனைவருக்கும் வணக்கம். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளையில இன்னைக்கு வந்து பிரஸ் எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க. ரீசெண்ட் டைமில் வந்து நிறைய நல்ல படங்களை வந்து சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ் வந்து நிச்சயமாக அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும், அதை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மினிமம் ஒரு 75 தியேட்டர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவிலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. பிரதீப் அண்ணா வந்து சிங்கராக பார்த்த எல்லாருமே வந்து மியூசிக் டைரக்டராக வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரசாத் சாரும் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து பார்த்து நாங்கள் பண்ணோம், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கண்டென்ட் வந்து இன்றைக்கி அவசியமாக இருக்கிற ஒரு படமாக இருக்கிறதுனால நிச்சயமாக போய் சேர்ந்தால் இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய முயற்சிகள் பண்ணுற கண்டென்ட் வரக்கூடிய ஒரு சினிமாவாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லா ப்ரெஸ் பீப்புள்ஸும் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, வாய்ப்பு இருந்தால் ரிவ்யூ நீங்கள் நாளையிலேருந்தே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியன்ஸ் எல்லாம் ஃப்ரைடே படம் பார்க்க வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.